தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமலாகியிருக்கிறது. இதனால் கோவை மாநகரின் பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. விவரங்களை பெறலாம் செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், கோவையை பொறுத்தவரைக்கும் தளர்வுகளற்ற ஊரடங்கு எப்படி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது, என்ன தற்போதைய விவரங்கள் என்ன? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொரோனா தமிழகத்தில் வந்து கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரங்களில் 3000க்கும் மேற்பட்ட கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது. நேற்று ஒரே நாளில் வந்து 4000 பக்கம் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதுனால நேற்று ஒரே நாளில் புதிய உச்சமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வந்து தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஒரு பகுதியாக பார்த்திங்கன்னா கடந்த வாரங்களில் வந்து ஊரடங்கு காரங்களில் வந்து தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டு வந்தது. கடந்த வாரங்களில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மட்டுமே கடைகள் திறக்கப்படணும், மளிகடை காய்கறி கடைகள் திறக்கப்படணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பொதுமக்கள் வந்து அப்பவும் கூட்டம் கூட்டமாக சென்று பொருட்களை வாங்கினால கொரோனா பாதிப்பு அதிகரித்தது. அதனால் வந்து இது தீவிரமாக கட்டுப்படுத்தும் வகையில் வந்து இன்று முதல் தீவிர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் பார்த்திங்கன்னா கோவை மாநகரில் முக்கிய சாலைகளாக விளங்கக்கூடிய மேட்டுப்பாளையம் சாலை, பாலக்காடு சாலை, சிறுவாணி சாலை, அவிநாசி சாலை போன்ற பகுதியில் வந்து வாகனங்கள் இன்றி சாலைகள் வந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. அதே போல் இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் செல்லாத வகையில் வந்து காவல்துறையினர் வந்து பேரிக்கார்டு அமைத்து கட்டுப்பாட்டில் தீவிரமாக கண்காணிச்சிட்டு வராங்க. அதே வகையில் பார்த்திங்கன்னா பால் விநியோகம் மற்றும் பேப்பர் விநியோகத்துக்கு எந்த கட்டுப்பாடு இல்லாதனால அதை வந்து வாங்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே வகையில் பார்த்திங்கன்னா கோவை மாநகரில் மக்களுக்கு ஏதுவாக இருக்கும் வகையில் காய்கறி நடமாடும் காய்கறி கடைகளை வந்து அமைக்கும் பணியில் கோவை மாநகராட்சி அதிகாரிகள் வந்து மேற்கொண்டு வருகிறாங்க. அதாவது தொடர்ந்து வரும் காலங்களில் இது போன்ற தீவிர ஊரடங்கு அமல்படுத்தினால் மட்டுமே தமிழகத்தில் வந்து மற்றும் கோவையில் வந்து கொரோனா பாதிப்பை வந்து குறைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சார்லி, நிச்சயமாக சுரேஷ், தற்போது கோவையை பொறுத்தவரைக்கும் எப்போதும் பிஸியாக இருக்கக்கூடிய சாலைகள் தற்போது வாகனங்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. அதே வேளையில் அத்தியாவசிய தேவைகளான காய்கறி, பால் உள்ளிட்டவை மக்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.